அமெரிக்காவில் திவால் என்று அறிவிக்கப்பட்ட சிலிகான் வேலி வங்கி வாங்க தயாராக இருப்பதாக எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் மிகவும் மதிப்புமிக்க வங்கி என்று ஃபோர்ப்ஸ் நிறுவனம் அண்மையில் வெளியிட்ட பட்டியலில் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த சிலிகான் வேலி வங்கிக்கு 20வது இடம் கொடுக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த வங்கி திவாலானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சிலிகான் வேலி வங்கி என்பது அமெரிக்காவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கும் ஒரு வங்கி. கடந்த சில ஆண்டுகளாக சர்வதேச அளவில் அதிகரித்து வரும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களால் நல்ல லாபம் பெற்று வந்த இந்த வங்கி தனது சொத்துக்களை பாதுகாப்பாக வைக்க அமெரிக்க அரசாங்கத்தின் கடன் பத்திரங்களில் முதலீடு செய்திருந்தது. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த அமெரிக்க பெடரல் ரிசர்வ் தொடர்ந்து வட்டியை அதிகரித்து வருவதால் கடன் பத்திரங்களில் மதிப்பு வாங்கிய விலையை விட குறைய தொடங்கியது. இந்த நேரத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய சிலிகான் வேலி வங்கியில் டெபாசிட் செய்திருந்த பணத்தை வெளியே எடுக்க துவங்கினர். பணம் வேண்டும் என்று டெபாசிட் செய்தவர்கள் கேட்கும்போது அவர்களுக்கு கொடுக்க தன்னுடைய சொத்துக்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை சிலிகான் வேலி வங்கிக்கு ஏற்பட்டது. விலை குறைவாக விற்றதன் மூலம் மட்டும் சிலிகான் வேலி வங்கிக்கு இந்திய மதிப்பில் சுமார் 16,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்த வங்கி திவால் என்று அறிவிக்கப்பட்டு அதன் சொத்துகள் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள சாண்டா கிளாராவின் வைப்பு காப்பீடு வங்கிக்கு மாற்றப்பட்டுள்ளன. இந்த வங்கியில் டெபாசிட்தாரர்களின் பணம் மட்டும் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய் சிக்கியுள்ளது. இந்திய வங்கியில் எவ்வளவு டெபாசிட் செய்திருந்தாலும் வங்கி திவாலாகும் போது 5 லட்சம் ரூபாய் தான் கிடைக்கும். அதாவது அந்த தொகைக்கு காப்பீடு செய்யப்பட்டு இருக்கும். அதுபோல அமெரிக்காவை பொறுத்தவரை 2,50,000 அமெரிக்க டாலர்கள் வரை காப்பீடு செய்யப்பட்டு இருக்கும். இந்த வங்கி தற்போது பெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளதால் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் அதன் டெபாசிட்தாரர்களுக்கு முதற்கட்டமாக 2.5 லட்சம் அமெரிக்க டாலர்கள், அதாவது இந்திய ரூபாயில் சுமார் 2,50,00,000 ரூபாய் மட்டுமே கிடைக்கும். வரும் திங்கட்கிழமை முதல் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை திருப்பிக் கொடுக்கும் நடவடிக்கைகளை பெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனம் தொடங்க உள்ளது. That we will get access to $250,000 on Monday, but after that, trying to get access to the remaining capital is going to take months. So the reality is we can't operate our business without accessing some capital. So our options are basically to go find debt until we can get access to this capital. அமெரிக்க வங்கிகளின் நிலையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்துள்ள கருவூல செயலர் ஜானட் எல்லின் நிபந்தனைகளின்றி கடன் உச்சவரம்பை உயர்த்த அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். In my assessment and those of economists across the board, a default on our debt would trigger an economic and financial catastrophe. I urge all members of Congress to come together to address the debt limit without conditions and without waiting until the last minute. 2008ஆம் ஆண்டு வாஷிங்டன் மியூச்சுவல் வங்கி திவாலான பின்னர் அமெரிக்க வரலாற்றில் திவாலாகும் மிகப்பெரிய வங்கி சிலிகான் வேலி. இந்நிலையில் இந்த வங்கியை வாங்கிக் கொள்ள தான் தயாராகவிருப்பதாகவும் இதை ஒரு டிஜிட்டல் வங்கியாக மாற்றும் திட்டம் இருப்பதாகவும் எலான் மஸ்க் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ்.